வணக்கம். காய்கறிகளில் சிலவற்றை மட்டும்தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். பெரும்பாலான காய்கறிகளை அப்படியே அவற்றின் அருமை தெரியாமல் ஒதுக்கி வச்சிடுறோம். அப்படி நிறைய சத்துக்கள் இருந்தும் நாம் கண்டு கொள்ளாத காய்களில் முக்கியமான ஒன்று கொத்தவரங்காய். அதோட அற்புத பலன்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுவோம். வாங்க அதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். கொத்தவரங்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த கொத்தவரங்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊட்டச்சத்து நன்மைகளையும் கொடுக்குது. உணவில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினாலே உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்கும். அதை தாண்டி சில உணவுகளும் அதற்கு உதவி செய்யும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் உடல் எடையை குறைப்பதற்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். அதில் நார் சத்துக்களும் வைட்டமின்களும் மினரல்களும் அதிகம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதற்கு ஏற்ற காய்கறிகளில் கொத்தவரங்காய் ரொம்பவுமே சிறப்பானது. கொத்தவரங்காயில் ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது உடம்பில் மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சிக்கிறதுக்கும் போதிய அளவு வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை பெறவும் உதவி செய்யும். அதே மாதிரி உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது வேறு சில காரணங்களாலும் இரத்த ஓட்டத்தில் தடை உண்டாகலாம். இரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படுறதுனால நரம்பு மண்டலம் தொடங்கி உடம்பில் பல்வேறு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். இந்த இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய கொத்தவரங்காய உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் இருக்கிற ஃபைட்டோகெமிக்கல்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தவும் இரத்த ஓட்டத்தை சீராகவும் உதவி செய்யும். கொத்தவரங்காய் ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக கொண்ட காய். குறிப்பாக வைட்டமின் சி, வைட்டமின் கே, மேங்கனீஸ் ஆகிய சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. அதோடு டயட்ரி ஃபைபரும் வைட்டமின் ஏ, பொட்டாசியம், இரும்புச்சத்து ஆகியவையும் நிறைஞ்சிருக்கு. அதனால் இதை அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு என்றைக்குமே ஆரோக்கியம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.